அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓ புலி ராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண ஒரு ரெண்டு ஆம்பிளிஃபயரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ளஸ் அனலாகு, இன்னொரு ஆம்பிளிஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அனலாக் ஆம்பிளிஃபயரு 7.2, அதாவது 7 சேனலு ப்ளஸ் சபு 2 சேனலு. 7.2 ஒரிஜினலாக ரெடி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ப்ராசஸ் எங்கிட்ட கிடையாது. இருந்தாலும் கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 7.2 வேணும்னாரு. அதனால் என்ன பண்ணியிருப்போம்னா 5.2 ஆம்பிளிஃபயரில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு ரெண்டு சேனல் எடுத்துக்குவோம். ரெண்டு சேனல் எடுத்து ஃப்ரண்ட் லெஃப்ட்லேருந்து 50%, சரவுண்ட் லெஃப்ட்லேருந்து 50%. ஸோ இந்த மாதிரி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி, அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கும் சரவுண்ட் லெஃப்ட்டுக்கும் நடுவில் மிடில் சரவுண்ட் லெஃப்ட் வரும், ஃப்ரண்ட் ரைட்டுக்கும் சரவுண்ட் ரைட்டுக்கும் நடுவில் மிடில் சரவுண்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டும் பிரியும், சரவுண்டு அந்த எக்கோ சவுண்டு சரவுண்ட் சவுண்டும் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மிடில் சரவுண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். பாட்டி கேட்கவும் நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும், அதுலேயும் ஸ்டீரியோ நல்லாவே பிரியும். இதுலேயே இன்னொரு கண்டென்ட்டையும் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு 3 சப்வூஃபரை பார்க்க போகிறோம், அதே பாக்ஸ்லேயும் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ JBL இருக்குது, அதுக்கான சப்பு பாக்ஸ் இருக்குது. பயணி இருக்குது, அதுக்கு ஒரு சப்பு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். டைனிட்டி இருக்குது, டைனிட்டிக்கும் ஒரு சப்பு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். மூணும் 3 சப்பு பாக்ஸில் லோட் பண்ணி இந்த ஆம்பிளிஃபயரில் டூயல் JBL 2 JBL வச்சு 7.2 சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பயணியர் சப்வூஃபருக்குனே ரெடி பண்ணப்பட்ட டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ஆம்பிளிஃபயர். இதில் ரிமோட் கிட் இருக்குது, ஆப்டிக்கல் கோஆக்சியல் மூலமாக டால்பி டிடிஎஸில் படம் பார்த்துக்கலாம், டிஜிட்டல் இன்புட்டும் இருக்குது, அதே மாதிரி அனலாக் சப்போர்ட் இருக்குது. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கேன். கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் வர வீடியோஸோட ட்ரெண்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்களை போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 சப்பு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பயணியருக்காக ரெடி பண்ண பாக்ஸு. இது வந்து JBL-க்கும் இது வந்து டைனிட்டிக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 சப்பு பாக்ஸும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்பு பாக்ஸ் ஒன்று இருக்கும். இது இதுவும் இந்த பாக்ஸும் இங்கே ஒரு டெஸ்டிங்காக வச்சுருக்கோம். 2 சப்பு பாக்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ 3 சப்பு பாக்ஸையும் ஃபிட் பண்ணி சவுண்ட் டெஸ்ட் கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பயணியை ஃபிட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பயணியது சாம்பியன் சீரீஸ் சப்வூஃபர். இதில் பார்த்தீங்கன்னா டூயல் மேக்னெட் வரும், 4 ஓம்ஸு டூயல் வாய்ஸ் காயில். இது 4 ஓம்ஸு, இது ஒரு 4 ஓம்ஸு. பேரல் பண்ணிங்கன்னா 2 ஓம்ஸ் ஆகிடும், சீரீஸ் பண்ணும்போது 8 ஓம்ஸ் ஆகும். இப்போ வந்து 8 ஓம்ஸுக்கு தான் செட்டு ரெடி பண்ணியிருக்கோம். முதல்ல இது வந்து சீரீஸ் கனெக்ஷன் மாற்றிட்டு அப்புறம் ஃபிட் பண்ணலாம். சீரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் மைனஸ் ரெட் ப்ளஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பிளாக் மைனஸ் ரெட் ப்ளஸ், ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 2 ஒயர் எடுக்கணும், இது மைனஸாகவும் ப்ளஸ்ஸாகவும் எடுத்திங்கன்னா இது 8 ஓம்ஸாக மாறிடும். அதே பார்த்தீங்கன்னா கிராஸ் வாக்கில் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸும் ஜாயின் பண்ணிங்கன்னா இது வந்து பேரல் பண்ணுறதுன்னு அர்த்தம். சீரீஸ் பண்ணால் 8 ஓம்ஸ் ஆகும், பேரல் பண்ணால் 2 ஓம்ஸ் ஆகும். 8 ஓம்ஸ் வந்து ஹோம் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். பேரல் 2 ஓம்ஸுங்கிறது காரில் போடும்போது சூப்பரான ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். சப்வூஃபருக்கான ஒயர் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுக்குறது தான், அப்படியே ப்ளக் அழுத்தி உள்ளே விட்டு விட்டிங்கன்னா அப்படியே லாக் ஆகிக்கும். அதே மாதிரி தான் ப்ளஸ்ஸுக்கும். JBL 1500W இந்த ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கும் அதில் ஒரிஜினலில். அப்புறம் பார்த்து சீரியல் நம்பர் மேலே ஒட்டியிருக்கும் ஸ்டிக்கர். இந்த இடத்துல ரெகுலராக JBL எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டே தான் இருக்கும், கண்டிப்பாக பார்த்தோன்னே தெரியும் ஒரிஜினல் டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 3 ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து பயணி இருக்குது, இது வந்து JBL, இது டைனிட்டி. இப்போ 3 ஊஃபர் இருக்குது. இந்த பயணியிருக்கான ஆம்பிளிஃபரும் JBL-க்கான ஆம்பிளிஃபரும் இப்போ பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.2 அனலாக் ஆம்பிளிஃபர். இந்த ஆம்பிளிஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 7.1 அனலாக் ஆம்பிளிஃபர். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபரோட ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன ஆப்ஷன் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூமு, ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சென்டரு, சப்பு, சப்புக்கான ஃப்ரீக்குவன்சி. பார்த்தீங்கன்னா பேஸுக்கு பதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சரவுண்டுக்கான இது கொடுத்துருக்கோம், ட்ரிபிள் ஒர்க் ஆகும். இதில் பேஸ் ஒர்க்காது, பேஸ் மீடியமாக கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5.1 பண்ணிங்கன்னா 5.1 ஒர்க் ஆகும். 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பிக்கான சிக்னல் கனெக்ட் ஆகிடும். யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பிக்கான பவரும் ஆஃப் ஆகிடும், பின்னாடி ஒரு ஆக்ஸ் ஒர்க் ஆகும். இது வந்து பேஸ் போஸ்டருக்கான சுவிட்சு, ஒரு ஆக்ஸு, ஒரு யூஎஸ்பி, ஒரு 5.1, 3 இன்புட் கொடுத்துருக்கோம். இதிலேயே ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் யூஎஸ்பி, எஃப்எம்ஐ இந்த ஆப்ஷன்லாம் இதிலேயே இருக்குது. ஆம்பிளிஃபரோட இன்சைடில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு டைப் 16-ல் 3.5 கோரு, 4 இன்ச்சு டெப்த்து, இவ்வளோ ஹெவியாக தான் டிரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம்.
பவர் சப்ளை எடுத்துனா ரெண்டு பவர் சப்ளை பிடிச்சிருப்பேன், சப்வூஃபர் ஆம்பிளிஃபயருக்குன்னு தனி பவர் சப்ளை, அஞ்சு சேனலுக்கு தனி பவர் சப்ளை. சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர்னு எடுத்துட்டிங்கன்னா மெட்டல் டயோடு போட்டுருப்பேன், 10,063 ரெண்டு கெப்பாசிட்டி போட்டுருப்போம். ஃபைவ் சேனலுக்கு எடுத்துட்டிங்கன்னா 4750 ரெண்டு கெப்பாசிட்டி போட்டிருப்பேன். ஆம்பிளிஃபயர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார் 4 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ ரெண்டு போர்டு போட்டிருப்பேன், ரெண்டுமே 4 ஓம்ஸில் சூப்பரான ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வோல்டேஜும் ஆம்பியரும் கலெக்டேஷன் பண்ணி போட்டிருக்கோம். ஃபைவ் சேனலுக்கு எடுத்திங்கன்னா அல்ட்ராஜில் கம்பெனியில் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 5200-1943 10 டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க அஞ்சு சேனலுக்கு. அதே மாதிரியே இங்கேயும் 5200-1943 4 டிரான்சிஸ்டர். இந்த 4 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனலுக்கு, மொத்தம் 7 சேனலு, 2 சப்வூஃபரு. ஸோ 9 சேனல் அவுட்புட்டு, 9 சேனலுக்கான அவுட்புட்டில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், எக்ஸ்ட்ராவாக ரெண்டு சேனலுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேனுக்கான பவர் சப்ளை எடுத்தால் ஒரு பக் கன்வெர்ட்டர் போட்டு அதுக்கப்புறம் ஃபேனுக்குன்னு எடுத்தால் ஒரு பக் கன்வெர்ட்டர் போர்டு போட்டு ஃபேனுக்கான வோல்டேஜ் குறைச்சி கொடுத்துருக்கோம். புரோலாஜிக் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் ஃபுல் புரோலாஜிக் போர்டு, பேஸ்டபுளு, சப்பு, சரவுண்டு, சப்சானிக் ஃபில்டர் போர்டு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு, எல்லாமே இந்த ஒரு போர்டிலே வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கெய்னரு, சும்மா டாட் பிசிபிலே நான் அசம்பிள் பண்ணி போட்டேன், 6 சேனல் கெய்னரு. இந்த ரெண்டு சேனல் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சரவுண்டுக்கான மிக்சராக யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது லெஃப்ட் ரைட்டும் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டும் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிக்சிங் சர்க்யூட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 சேனலில் 3 சேனல் மட்டும் எடுத்திருக்கேன், சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டே சென்டருக்கான கெய்னராக யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு பேஸ்டபுளே கெயின் ஆகிடும், அதனால் பார்த்தீங்கன்னா அது கெய்னர் போடலை. சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு சென்டருக்கு மட்டும் கெய்னர் போட்டிருப்பேன், அதாவது எக்ஸ்ட்ரா சரவுண்ட் லெஃப்ட் எக்ஸ்ட்ரா சரவுண்ட் ரைட்டுக்கான மிக்சிங் சர்க்யூட்டாக இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேன் எடுத்தினா ஆம்பிளிஃபயர் பேக் சைடில் ரெண்டு ஃபேன் வரும். இது பார்த்தீங்கன்னா 8 சேனல் மாஸ்டர் வால்யூம், 8 சேனலுக்கு மாஸ்டர் வால்யூம் வரும். எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா சீல்டு ஒயர், 1+2 பிளிப்ஸ் சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லாமே சிக்னல் க்ளீனாக இருக்கிறதுக்காக ஃபுல்லாக சீல்டு ஒயர் போட்டு தான் இருப்பேன். ஆம்பிளிஃபயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமான ஒயர் தான் போட்டிருப்பேன், பவர் சப்ளைக்கு ஸ்பீக்கர் அவுட்டுக்கு எல்லாமே திக்கான ஒயர் தான் போட்டிருப்போம். இந்த ஆம்பிளிஃபயரோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சும்மா டெமோ மட்டும் இப்போ சொல்லிடுறேன். இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்தால் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக்காக ரெடி பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் மாஸ்டர் கண்ட்ரோலு, அனலாக் கண்ட்ரோலு, ரைட் சைடில் என்கோடர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இது என்கோடர் ப்ளஸ் ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ இது அல்ட்ரா டிஜிட்டலோட ரிமோட் கிட்ட போட்டிருக்கேன், யூஎஸ்பி கனெக்டில் இருக்குது. இதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு சரவுண்டு சென்டர் எல்லாமே இதில் குறைச்சிக்கலாம், சப்வூஃபர் எல்லாமே குறைச்சிக்கலாம், மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஆக்ஸ் இன்புட்டு, ஒரு யூஎஸ்பி இன்புட்டு, ஒரு 5.1 இன்புட்டு. அந்த 5.1 இல்லாமல் டிஜிட்டல் இன்புட் இருக்குது, டிஜிட்டலில் ஆப்டிக்கல் கோஆக்சியல் எல்லாமே இந்த மோடில் காமிக்கும். இந்த அல்ட்டு புரிச்சுனு வச்சுங்க, டிஜிட்டல் புரிச்சுனு வச்சுங்க, இப்போ டிஜிட்டல் ஆன் ஆயிடுச்சு, டிஜிட்டல் பவர் ஆன் ஆயிடுச்சு, ஆப்டிக்கல் ஆன் ஆயிடுச்சு, சரிங்களா, டிஜிட்டல் ஆப்டிக்கல் அது வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஸோ நம்ம ரஸ் பாக்ஸில் இருந்தால் வருது, ரஸ் பாக்ஸில் என்ன மோட் செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எல்இடி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து டிஜிட்டல் அப்படின்னு மட்டும்தான் வரும், இதில் வீலைட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும். வீலைட்டு கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அனலாக் கண்ட்ரோலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோலு இதில் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டான கண்ட்ரோல், சென்டருக்கான கண்ட்ரோலு, இது வந்து சப்புக்கான கண்ட்ரோலு. ஸோ 6 சேனலுக்குமே தனித்தனியாக கண்ட்ரோல் இருக்குது. சப்புக்கான ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு ட்ரிபிள் மட்டும் இருக்கும், பேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பேஸ் வந்து மீடியமாக வச்சாச்சு. எஃப்எக்ஸ் அப்படின்னு இருக்கும், இது வந்து ஆன் பண்ணினா பேஸ் பூஸ்ட் ஆகும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேஸ் பூஸ்ட் ஆகாது, ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சியும் ஒர்க் ஆகாது. ஆஃப் பண்ணால் என்ன ஆகுனா ரிமோட் கிட்டலேயே ஒரு சப்பு ஃபில்டர் சர்க்யூட் இருக்கும், அந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணால் ஒர்க் ஆகும். ஆன் பண்ணிங்கன்னா எங்களோட எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் சர்க்யூட் ஒர்க் ஆகும். இப்போ ஆம்பிளிஃபயரோட இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா போர்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பவர் சப்ளை டைப் 16 ரெண்டு இன்ச்சு கோரு, 4 இன்ச்சு ஹைட்டு, பவர் சப்ளை இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கெப்பாசிட்டி எடுத்திங்கன்னா 10,000 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட்ல ரெண்டு கெப்பாசிட்டி போட்டிருப்பேன். டயோடு போட்டிங்கன்னா மொத்தம் 8 டயோடு போட்டிருப்பேன். மெட்டல் டயோடு பதில் 6 ஆம்ஸ் டயோடு ஒன்றும் 3 ஆம்ஸ் டயோடு ஒன்றும் போட்டு சீரீஸில் போட்டு மொத்தம் 8 டயோடு போட்டிருப்பேன். இது 5 சேனலுக்கான பவர் சப்ளை, இது சப்வூஃபருக்கான பவர் சப்ளை. அப்புறம் ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7265 கணேஷ் அடியோ சேலம் அவங்களோட போர்டு 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது 6 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட சப்வூஃபர் போர்டு, 4 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ ரெண்டு போர்டு போட்டு பிடிஎல்லாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், சூப்பரான ரிசல்ட் எடுத்து கொடுக்கும், கிளியரான பேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டும் அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட ரிமோட் கிட்டு தான், ரிமோட் கிட்டில் பேஸ் டபுள் சர்க்யூட்டை நான் டிசேபிள் பண்ணி வச்சுட்டேன். இந்த கெய்னர் எதுக்குன்னா சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு சென்டருக்கான கெய்னரு, பேஸ் டபுளும் கொடுத்துருப்பேன், லெஃப்ட் ரைட்டு பேஸ் டபுளுக்குள்ளே போயிட்டு தான் போகும். இதில் இருக்கிற டோன் கண்ட்ரோல் டிசேபிள் பண்ணிட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா எங்களோட டோன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். சப்சானிக் பேஸ் பூஸ்ட்ரு சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்பு பிரியும் சப்சானிக்கும் ஒர்க் ஆகாமல் இதில் இருக்க சப்பு பிரி ஒர்க் ஆகும், சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா இந்த சப்பு பிரி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த இதில். இந்த ரிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஸ் பாக்ஸ்க்கான பவர் ரிலே, இது வந்து ரஸ் பாக்ஸ்க்கான போகிற பவரை வந்து ரிமோட் கிட் மூலமாக ஆஃப் பண்ணிக்கலாம், அதாவது டிஜிட்டல் யூஸ் பண்ணலைன்னா ரஸ் பாக்ஸ்க்கான பவர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும்.
டிஜிட்டல் ஆன் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் பவர் ஆன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பக் கன்வெர்ட்டர் போர்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ஃபேனுக்கும் 10 வோல்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் பார்த்தா ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு ரெஸ்பான்ஸ்க்கான பவர் எடுத்துருப்பேன். ரிமோட் கிட்டலேருந்து யூஎஸ்பிக்கான பவர் வந்துடும். பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கான பவர் வந்துடும். ரெஸ்பான்ஸ்லேருந்து அவுட்புட் மூணு சப்வூஃபர் இருக்குது. மூணு சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமருக்கும் இது ஒரு கஸ்டமருக்கும் அனுப்பியிருக்கணும். இது வந்து எங்கள் ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்க சப்வூஃபரு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட வீடியோ வந்து பயனீர் சப்வூஃபர் போட்டு ஃபுல் சவுண்ட் டெஸ்ட்டு டிஜிட்டல் இன்புட் கொடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டையும் ஆட் பண்ணி போடுவேன். ஸோ ரெண்டு கண்டென்ட் ஒரே வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த 7.2 அனலாக் ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டை கேட்கலாம். 2 GB லோட் பண்ணி இப்போ இந்த 7.2 ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டை கேட்க போகிறோம். இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையருமே பேக் பண்ணி அனுப்பணும். இந்த ஆம்பிளிஃபையர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் அடிக்க வச்சுருக்கீங்களா, அந்த ஸ்பீக்கரு இதுவும் அதே மாதிரியே டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ஆம்பிளிஃபையர் தான். இது M200 ஆம்பிளிஃபையரு. இது பார்த்தீங்கன்னா 7.1 ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாதி ஒர்க்கில் இருக்கு. ஒர்க் முடிஞ்சவொடனே இந்த ஆம்பிளிஃபையரோட வீடியோவும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த 7.2 பவர் ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டை கேட்க போகிறோம். சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ள போகலாம் வாங்க. பாடுது
இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கேன். கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் வர வீடியோஸோட ட்ரெண்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க.